டெல்லி கேள்வி கேளுங்க, அதை விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை பத்தி கேளுங்க. டெல்லி பிரச்சனை, டெல்லியில் உள்ள தமிழர்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க தேமுதிக போட்டிட்டு இருக்கு. ஒருவேளை நாளை தேமுதிக 11 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி காங்கிரஸோ பிஜேபியோ டெல்லியில் மட்டும் தமிழக மக்களின் நிலை என்னாகும்? தமிழகம் அதுதான் பொறுமைக்காக ஏன் நான் அவசரமா உங்களை மாதிரி சந்திக்க முடியலை. இல்ல சார், உங்களை மாதிரி அவசரமா கொட்ட மாட்டேன் சார். போடுறாங்க, நீங்க வந்து 11 தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிச்சீங்க, பத்திரிகையாளர்களுக்கு எந்த தகவலும் தரவில்லை. பொதுக்கூட்டம் பண்ணீங்க, அதற்கும் பத்திரிகையாளர்களுக்கு எந்த தகவலும் தரவில்லை. அது உங்களுக்கு இல்ல சார், நீங்க ஒரு கட்சி தலைவர் அவர் கேட்ட கேள்வி ஒரு தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்த மீட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணது யார்? எனக்கு டெல்லியில இந்த ஹோட்டல்ல தங்கணும் எனக்கு தெரியுமா? நான் எங்கனாலும் குறிச்சுப்படுத்திங்கிறேன் சார். என்ன இந்த ஹோட்டல்ல தங்குங்க, இந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னது யாரு? இவர் தானே, இவங்க தானே. இதுவரைக்கும் எனக்கு என்னது உங்களுக்கு உண்மை தகவல் உங்களுக்கு சரி, நீங்க சொல்றீங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்னன்னு சரி பண்ணிக்கலாம். புதுசு இனிமே நிச்சயமா உங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் முறைப்படி வரும். சார் அது யாருன்னு சார் நான் கேக்குறேன் சார். உங்க பத்திரிகை தமிழ்நாடு எல்லா பத்திரிகையும் அடிச்சு கவலை பண்ணி வர முடியும், உங்களால சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி இது எப்படி சொல்ல முடியும்? வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். நீங்களும் எப்படி நம்பிக்கையோட வரீங்க? நம்பிக்கை இருந்தாதான் ஒரு பத்திரிகை நடத்துவாங்க. இந்த நம்பிக்கை வச்சாதான் ஒரு கட்சி நடத்த முடியும் இல்லைங்களா? எதையுமே ஒரு மனிதனோட அப்துல் கலாம் கனவு காணுங்கிறத மாத்திரம் நீங்க எழுதுறீங்களா? விழுந்து விழுந்து இதை மாத்திரம் ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறீங்க சார்? முதல் முறையா ஒரு தமிழ்நாட்டோட அரசியல் கட்சி ஒரு பெரிய அளவுல 11 சீட்ல முதல் முறையா நீங்க வந்து ஒரு வெளி மாநிலத்தில் வந்து ஒரு தேர்தலில் பங்கெடுத்திருக்கீங்க. தீர்ப்பு எப்படி வேணா இருக்கட்டும், இந்த 11 தொகுதிகளை நீங்க பிரச்சாரம் கடந்த 5 நாட்களாக மேற்கொண்டு வந்த நிலையில உண்மையா தமிழர்கள் நிலைமை என்ன, அவங்க பிரச்சனைகள் என்ன? இதற்கு முக்கியமான ஒரு காரணம், கடந்த 60 ஆண்டுகளாக டெல்லியை வந்து பெரும்பான்மையா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. போனத்துல நீங்க ராகுல் காந்தியை பார்க்க வந்தீங்க, ராகுல் காந்தி வந்து உங்களுக்கு முதல்ல 2 தரம் உங்க கழுத்தாரு. ஒன்னு ராஜ்யசபா தேர்தல, நீங்களே கழுத்தாருங்கிறீங்க. அப்புறம் நான் பேசினா முதல்ல பேசக்கூடாது என்னங்க? அப்ப இப்ப எனக்கு சந்தேகம் வருது, நீங்க எந்த கட்சி? எனக்கு சந்தேகம் வருது, எனக்கு இங்க சந்தேகம் வருது. கழுத்து அறுத்துட்டாருன்னா என் கட்சி அது அப்படி பேச முடியும்? அது என்னைய வச்சுக்கிட்டு பேச முடியும், என்னைய வச்சுக்கிட்டு பேச முடியும் சார். நீங்க எந்த பேப்பரு சார் கேட்கட்டு சார். கழுத்து அறுத்துட்டாருன்னா நான் தான் சொல்றேன், இவர் வந்து காங்கிரஸ் கட்சி இல்ல சார், பிஜேபியா? அப்படிதான் கேட்க வரும். நீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசணும். இதுல வந்து சண்டை பிரதர் உங்கள்ட்ட ஒண்ணு ஃப்ரெண்ட்லியா பேசும் நம்ம அந்ததே வேணாம். நீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசும் சொல்லுங்க சார். வந்தபோது நீங்க ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு வேட்பாளரை அறிவிக்க சொல்லி உங்களுக்கு உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியில் சில அரசியல் நிர்பந்தங்கள்னால அவங்க சில மாற்று முடிவுகளை மேற்கொண்டாங்க. அதை உங்க கட்சி தலைவரே எங்கிட்ட சொல்லி என்னுடைய மனைவிய போய் நீங்க வந்து மகளிரணி செயலாளர் படம் எப்படி சொல்றது? மகளிரணி செயலர் சிவகாமி முத்துக்குமார் கோச்சுக்கிறது என்ன சார்? தப்பு தப்பா போடு, இங்க இருக்க நீங்க தான் இங்க தானே இருக்கீங்க. என்ன நாங்க எல்லாத்துக்கும் ஒழுங்கா அனுப்பிட்டோம், யார் யாரு யார் யாரு பொருளாளர், யார் யாரு செயலாளர், யார் யாரு தலைவர், எல்லாருமே நாங்க அனுப்பிட்டோம்.